குடியுரிமை சட்ட திருத்தத்தை திரும்ப பெறக்கோரி நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற தமிழ் தேச கட்சியினுடைய தலைவர் அன்புக்கினிய தம்பி தமிழ்நேயன் அவர்களே, இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்கினிய தம்பி சாயுல் ஹமீத் அவர்களே, மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி முத்துப்பாண்டியன் அவர்களே, தமிழர் தாய கட்சியினுடைய நிறுவனர் என் அன்பு இளவல் செந்தில் மல்லர் அவர்களே, தமிழர் நல பேரியக்கத்தினுடைய தலைவர் என் தம்பி இயக்குனர் மு கடஞ்சியம் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். என்னுடைய தம்பி பாக்கியராஜன் அவர்கள் எனக்கு ஒரு செய்தியை முன்னகர்த்தியிருந்தார். பல தம்பிமார்கள் அதை எனக்கு பகிர்ந்திருந்தார்கள். அதை எண்ணற்ற என் உடன் பிறந்தவர்கள் நீங்கள் வாசித்திருக்கக்கூடும். ஆனால் அந்த செய்தியை இன்றைய நாட்டின் நிலைமையில் அதை பதிவு செய்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காடுகள் சுருங்கிக் கொண்டே வந்தன. மரங்கள் எப்போதும் கோடாரிக்கே வாக்கு செலுத்திக் கொண்டிருந்தன. கோடாரி என்னுடைய காம்பும் என்னுடைய பிடியும் மரத்தால் ஆனதுதான், எனவே நானும் மரம்தான் என்று மரங்களை நம்ப வைக்கிற தந்திரத்தை கை கொண்டிருந்தது என்று துருக்கி பழமொழி, துருக்கி நாட்டு பொன்மொழி. அதைத்தான் இன்றைய நிலையில் நாம் பொறித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் செல்லலா விலைக்கு செல்லும்போது ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கின்றார். அது இந்த காலம்தான். அவரே இறுதி காலகட்டத்தில், அதாவது அழிவு காலகட்டத்தில் கொடுங்கோளான தலைவர்கள், தீய அமைச்சர்கள், துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் சட்ட மேதைகள் தோன்றுவார்கள். அவர்கள் காலத்தில் நீங்கள் வாழ நேரிட்டால் அவர்களுக்கு வரி வசூலிப்பவராக, வரி கொடுப்பவராக இருந்து விடாதீர்கள். அது இந்த காலம்தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்த கருத்தை நாம் இங்கே மறுபடியும் பதிவு செய்ய, இந்திய ஒன்றியத்தின் பிரதேசங்களில், அதாவது மாநிலங்களின் உரிமையை மதிக்காது போற்றாது, வலிமை மிக்க நாடு என்று கருதி செயல்பட தொடங்கினால் உள்நாட்டு போரை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று பதிவு செய்திருக்கிறது.
புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி கேட்கிற போது அவர்களை பற்றி சொல்வதற்கு பெரிதாக என்னிடத்தில் ஒன்றும் செய்தி இல்லை. ஆனால் ஒன்று தோன்றுகிறது, எதிர்காலத்தில் இந்தியாவின் சகோதரத்துவத்திற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் எதிராகவர்கள் இருப்பார்கள் என்று மட்டும் தோன்றுகிறது. என்று பதிவு செய்ய அதையே நான் உங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப இருந்தே நீங்க வேலையை செஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இத மற்றவர்கள் ஏற்கிறார்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் அதை செய்யணும். நாம உளமாற இதை எதிர்க்கிறோம். தமிழர்கள் நாம் மனிதநேயவாதிகள் அல்ல. தமிழர்கள் நாம் உயிர்ம நேயர்கள். அதை பல முறை நாம் படித்து உணர்ந்திருக்கிறோம். அதை எடுத்து பேசி மக்கள் முன்னாடி பதிவு செய்திருக்கிறோம். நுட்பமாக நீங்கள் பார்த்தீர்களானால் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று தமிழர் மறை போதிக்காது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதிக்கும். பதுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று கற்பித்திருக்கலாம் வள்ளுவர் பெருமகனார். ஆனால் பதுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடுகிறார். அது ஈ எறும்பு ஆடு மாடு கோழி குஞ்சி எல்லாம் அதில் அடங்குது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று சொல்ல சாதூர் பறவை பேதுரல் அஞ்சி மணி நா ஆர்த்த மாணவனை தீரன் என்று அகநான் ஒரு பாடு. காட்டுக்குள்ளே வேகமாக தேரை செலுத்திக் கொண்டு போகிற போது தேரை அலங்கரிக்க அதில் தொங்கவிடப்பட்டிருந்த மணிகள் சல்சல் என்று சலங்கை ஒழிக்கிறது, சத்தத்தை எழுப்புகிறது. அதில் பயணித்துக் கொண்டிருந்த தலைவன் காடுகளுக்குள் பயணிக்கும் போது தேரை நிறுத்து இந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான். அவன் களிமண்ணை உருட்டி உருட்டி அந்த மணியின் மணிக்குள்ளே உள்ளே செலுத்தி மணி சத்தத்தை நிறுத்துகிறான். அதற்கு தலைவன் சொன்ன காரணம், பூக்களில் வண்டுகள் சிட்டுகள் தேன் உண்டு தேனை அருந்திக் கொண்டிருக்கும் அல்லது உண்டு கொண்டிருக்கும், இந்த சத்தத்தில் அது பயந்து ஓடிவிடப் போகிறது, அதனால் அதை நிறுத்து என்கிறான். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னோர்களினுடைய தமிழின முன்னோர்களுடைய மான் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுதே அன்பு பிள்ளைகளே அன்பு சொந்தங்களே. கடையேழு வள்ளர்களில் கொடை வள்ளர்களில் ஆகச் சிறந்தவர்கள் யார்? கவிக்கு அப்துலகுமான் கூட இதை குறிப்பிடுகிறோம். கொடை மடம் என்று ஒன்று அதை சொல்லுங்க. கொடை மடம், கொடையில் மடத்தனம் இருக்கா? இருக்கு. அயல்கட்டதனமா அவங்க இருக்கா? ஆமா இருக்கு. அது எப்படி? மயிலுக்கு யாராவது போர்வை போடுவானா? முல்லைக்கு யாராவது தேர நிறுத்திட்டு போவானா? செயல் பைத்தியகாரதனமா இருக்கு. ஆனால் அதில் மேலோங்கி நிற்பது எது என்பதை அறிவிச்சிருந்த என் பிள்ளைகள் ஆய்ந்து வாழ்க்கை. வள்ளலில் சிறந்த வள்ளலியவன் கேட்டு கொடுப்பவன் கொடைதான். கேட்டு ஒருவன் கேட்டு பசிக்குது உணவடியுங்கள், நான் வறுமையில் இருக்கிறேன், அதை போக்க பணம் தாருங்கள் என்று கொடுப்பது கொடைதான். ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. ஏனென்றால் கேட்கும் போது ஒருவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். அவன் தன்மானத்தை இழந்து நீ கொடுக்கிற கொடை சிறந்த கொடையான. பிறகு கேட்காமலே கொடுப்பது கொடை, சிறந்த கொடை. ஆனால் அதுவும் சிறந்த கொடை அல்ல. அப்ப எது சிறந்தது? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆக சிறந்த கொடை. மயில் எனக்கு குளிரா இருக்குது நடுக்கமா இருக்குது போர்வையை போத்தி விடுங்கள் பேகன் என்று கேட்கல, ஆனால் போர்த்தின. செயல் அறிவின்மையாக இருக்குது, அறிவெட்டமா இருக்குது. முல்லை கொடி எனக்கு ஒரு தேரை விட்டுட்டு போ பாருன்னு கேட்கல, ஒரு குச்சி உண்டிட்டா போதும். அவன் போயிட்டு அரண்மனையிலிருந்து ஒரு சேவகன் அனுப்பி ஒரு பணியாளர் அனுப்பி அந்த இடத்துல ஒரு முல்லைக்குடி ஆடிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு குச்சியை ஊண்டி விட்டுவார்னா ஊண்டிட்டு வந்திருப்பான். ஆனால் பாரி யோசிக்கிறான், நாம் அரண்மனைக்கு சென்று ஒரு ஆளை அனுப்புவதற்கு இந்த கொடிக்கு ஒரு பாதிப்பு வந்து விட்டால் என்ன செய்யறது? அதனால் தான் பயணித்து வந்த தேரை நிறுத்திவிட்டு நடந்தே சென்றார். செயல் பைத்தியக்காரத்தனமாக அறிவேற்று தனமாக ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழின கொண்டோர்களின் உயிர்ம நேயம் என்பதை அறிவித்து. மனுநீதி சோழன் வாழ்ந்தானா இல்லையா தெரியாது, அது கதையா இருக்கட்டும் கதை. மாட்டின் கண்ணுக்குட்டியை தேர்காலில் தேரில் சக்கரத்தில் சிக்க வைத்து கொண்டு விட்டான் தன் மகன். ஆராய்ச்சி மணி தொங்க விட்டான், தொங்க விட்டுருவான். மணி மணியின் வந்து நாவை பிடித்து கயிறை பிடித்து மாடு ஆட்டி ஆட்டியிருக்கும்.
ஏன்னால் இன்றைக்கு தண்ணீருக்காக குழாயை அடித்து தண்ணியை குடிக்குது பசுமாடு என்பதை நாம் பார்க்கிற போது மணியை அடித்திருக்கும். அப்போது ஆராய்ச்சி மணி மாடு முறையிடுது, அது பார்க்கிறான் தன் மகன் மாட்டின் கண்ணுக்குட்டியை கொண்டிருக்கிறார். மாட்டிற்கு நீதி சொல்ல வேண்டும். ஒரு ஐந்தறிவு உயிர் அது வேதனைப்படுகிறது என்று பெற்ற மகனை அதே தேர் சக்கரத்தில் ஏற்றி கொலை செய்தான். அப்படின்னா என்ன? உன் பைத்தியக்காரத நம்ம பைத்தியக்கார பையன் இன்னைக்கு மனுஷனையும் கொண்டு போறா போடான்னு போறான், லட்சக்கணக்கான மக்களை கொண்டு அதெல்லாம் விடுப்பா முடிஞ்சு வச்சுக்கிறான். ஆனால் மேலாங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம், அதன் வெளிப்பாடு தான் என் அன்பு சொந்தங்களே. நான் பிறந்த மண்ணிலே முகவை மாவட்டத்திலே ராமநாதபுரத்திலே பிறந்த கனியன் பூங்குன்றம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியது. பேரன்பு கொண்டு இந்த உலகத்தை ஆரத்தறிவு நேசித்து நின்றவர்கள் தமிழர். எந்த பாவலனும் எந்த புலவனும் எந்த சிந்தனையாளனும் உலக உலக என்று சிந்தித்து பாடியது தமிழில முன்னோர்கள் தான். வள்ளுவனில் இருந்து கம்பனில் இருந்து கபிலனில் இருந்து இளங்கோவில் இருந்து எல்லாரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற குடிகள் தமிழ் குடிகள் மட்டும்தான். அதனால் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கைவழி என்று சொல்வதற்கான அத்தனை தகுதியும் உரிமையும் பெற்றிருக்கிற மக்கள் தம்பி துறைமுருகன் சொன்னது போல உங்கள் தத்துவ நிலைப்பாடு நாங்கள் பாசிஸ்டுகள் அல்ல, இன வெறியர்கள் அல்ல, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற இனத்தை பாதுகாக்க மீட்டு வாக்கம் செய்ய வந்தவர். நாங்கள் எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த இனத்திற்கு பாதுகாக்க வந்தவர்கள். ஏனால் அழிந்து கொண்டிருக்கிற இனத்தின் உள்ளே நாங்கள் உலக பொதுமைக்கு போராட வந்தவர்கள். அப்படித்தான் ரோஹிங்கிய மக்களுக்கு, அப்படித்தான் ஈராக்கிலே சத்த மக்களுக்கு, அப்படித்தான் நாங்கள் போராடிப்போம், அப்படித்தான் சோமாலியா மக்களின் வறுமைக்கு பசிக்கு நாங்கள் துடித்தோம். அந்த அடிப்படையில் வாழும் உரிமை என் தாய் நிலத்தில் எவருக்கும் உண்டு, வாழும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்கிற தத்துவம் வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது என் இனத்தின் பெருமை. என் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அவசியம். மாநில தன்னாட்சி பேசினார்கள், மாநில சுயாட்சி பேசினார்கள். மாநில தன்னாட்சியில் அந்த மாநில மக்களின் உரிமையில் அந்த நிலத்தில் வாழ்கிற இனத்தின் மகன் அவனே அந்த நிலத்தை ஆள்கிற உரிமைதான் முதன்மையான உரிமை. அந்த உரிமை இல்லாது மாநில தன்னாட்சி சுயாட்சி பேசுவது என்பது வேட்டி பேச்சு. யாரும் வரலாம், யாரும் வாழலாம். இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான புலம்பல் உலகத்தில் இருக்க முடியும். யாரு வரலாம், யாரும் வரலாம், என் மண்ணில் பேசுறேன், யாரு வரலாம், யாரும் குடியிருக்கலாம், இந்தியால பேச்சு விட்டு போ பேசு. அதுக்கு வாய் வலிக்குது, இதுக்கு வாய் இனிக்குதா? அப்ப என்ன தோணும், என்ன தோணும்? சிஏபிங்கிறது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், குடியுரிமை சட்டம். இது கொண்டு வர யாரு? இங்க பேசின ஒருவர் தம்பி 5000 ஆண்டு 3000 ஆண்டு தான் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் பதிவு செய்த இந்த நாட்டுக்குள் வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்று கற்பிக்கிற இந்த பேதமை 3000 ஆண்டுகளாக ஆரியர்கள் வருகைக்கு பிறகு எந்த பதிவு செய்த அப்பதான் உருவாக்கப்படுதுன்ற. இங்க தம்பி செந்தில் பேசினா பாருங்க, என் தம்பி செந்தில் மல்லர், நீ மாற்றுக் கொள்கையை வகுத்துக்கணும், உன்னுடைய மெய்யல் கோட்பாட்டை நீ மீட்டு வாக்கம் செய்யணும், அது நல்லா கவனிச்சுக்கணும். நீ இந்துனா நீ நம்பினா என்ன பண்றது? நாம் இந்துக்கள் அல்ல, ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலையா? பௌத்தம் கோச்சுக்கோ, புத்திஸ்டால்சோ இந்து, அவனுக்கு புத்தனை இந்து. என் தம்பி கலைஞன் சொன்ன எல்லாத்தையும் தன்மைப்படுத்த பழகினவன் புத்தன், அந்த அந்த தத்துவத்துக்கு எதிரானவன், கடவுள் இல்லைன்னு பேசின முதல் சிந்தனையாளவன் பாருங்க. அது சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி வந்தவன். அவன் மனித குலத்தில் பேதமை இருக்கக்கூடாதுன்னு பேசினவன். அந்த புத்தனை இந்து
நம்ம சிவன் முருகனை எப்படி இந்து வாக்குனார்களோ, கடைசிக்கு நம்ம கையால் ஆகாத பய மக்கள்னால திருவள்ளுவர் இந்து வைச்சது. நாம கிட்ட ஆச்சரியம் இருந்தா எவனாவது ஒருத்தன் சொல்லுவானா இந்த பேசித்தான் ஜெயிக்க முடியுமா இல்ல மோதித்தான் ஜெயிக்க முடியுமா? கயிறு நிலையும் அதிகாரமற்ற எளிய மக்களா இருக்கனால ஆள் காடுங்க சொல்லாம்ல. எங்க ஊர்ல பல எங்க ஊர்ல சொல்லுவான், நரிக்கு இடம் கொடுத்தோம்னா அது கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்க மாப்பே அப்படின்னு பாசம். இப்ப இடம் கொடுத்ததால உங்க பிரச்சனை, நீ குடிய நீ இடமற்றவன் ஆக்கப்படுற. இந்த நாட்டின் பூர்வீக குடிகளை வந்தவர்கள் இந்த குடியுரிமை சார்ந்ததை காட்டுங்கிறான். இதாண்டா உலக பெரு வேடிக்கை, உலக பெரு வேடிக்கை. இந்த மருவா மைத்திரான ஒரு மனுஷி கேட்கிறான், மானம் உள்ளதை தற்கொலை ஆகலாம். அந்த அம்மா கேக்குது, பல ஆண்டுகளாக 50-100 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் குடியுரிமை சான்றிதழ் இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள், நீங்கள் படித்து பட்டம் பெற்றதற்கான சான்றிதழை காட்ட மட்டும் அதுக்கு பதில் சொல்றதுங்க, அதுக்கு பதில் சொல்றதுங்க. நமக்கு ஒரு அரசாங்க அமைச்சர் இருவாருங்க, உலக வரலாற்றுல எந்த இனத்துக்கு இது ஒரு அரசாங்க அமைய, எந்த அரசு அமைய வரலாற்றில் பெரும்பிழை தமிழக அரசு தொடர்ச்சியாட்சி செய்து. எதற்குத்தான் அதிகாரம், எதற்குத்தான் ஆட்சி, இது ஏன் எதிர்க்கல? எதிர்த்து வாக்கு செலுத்தினால் இந்த மசோதாவே அங்கு நிறைவேற்றிருக்காது தடுத்திருக்கலாம், தடுத்திருக்கலாம். மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது, மிகப்பெரிய வரலாற்று பெருந்தவரை தமிழக அரசு தமிழக அதிமுக கட்சி செஞ்சிருச்சு. பெரிதும் மதிக்கிறேங்க ஐயா காமராஜ் அவர்கள். திமுகவோட கூட்டணி இருக்கும்போதும் அதிமுகவோட கூட்டணி இருக்கும்போதும் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கட்சிக்கார அவர்கள் ஆட்சிக்காரர்கள் செய்கிற அநீதியை விளையை சுட்டிக்காட்டி அறிக்கை விட்டு போராடியவர் அவரே சொல்ற. கூட்டணிக்கெல்லாம் ஒரு தர்மம் எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு பதிவு செய்தவர். ஆனால் இன்று கூட்டணி தர்மத்திற்காக இதை ஏற்கிறோம். எந்த தர்மத்தை காப்பாற்ற கூட்டணிக்கு போனீர்கள் ஐயா? நீங்கள் இப்படி பதிவு செய்வீர்கள் என்று ஒரு நாளும் நான் எதிர்பார்க்கல, நினைச்சு பார்க்கல. அந்த செய்தியை பார்த்தோன்னே ஐயா அப்படி பேசியிருக்காருன்னு செய்தி வந்தோன்னா சும்மா யாரோ பரப்பி விடுறாங்கன்னு தான் நினைச்சேன். மறுபடியும் காணொலியை பார்த்தோன்னா அது இருந்துச்சேன். அவ்வளவு சமரசம் செய்ய வேண்டிய தேவை என்ன வருது? நீங்க ஹிட்லரு நியூரம்பர்க்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர, அப்ப கொண்டு வரும்போது இந்த சட்டத்தால யூதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்களா? ஆனா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், யூதர்களை தவிர யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதே அமித்ஷா சொல்றாரு, இந்த சிஏபி அல்ல இந்த குடியுரிமை சட்டத்திருத்தத்தினால இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. யாருக்கு பாதிப்புங்கிறது நல்லா தெரியுது. நீங்க சொன்னவங்க தானே, 50 நாள் பொறுத்துக்கிறீங்க, பணம் செல்லாதுன்னு சொல்லி 50 நாள் பொறுத்துக்கிறீங்க, எல்லாரையும் சொர்க்கத்துல வெட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா செத்து பல பேர் காணா சொர்க்கத்துக்கு போனாடி, இவங்க இவர்கள் யாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போனதா இல்ல. இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்த வங்கி கணக்கிலேயே 15 லட்சம் போடுறவன நம்மால் பல்ல இடிச்சு ஓட்ட போட்டு கடைசி அப்பத்தா சுருக்கு பயில இருந்து சிறுவாட்டு காசை தீட்டு போயிட்டாங்க. ஜிஎஸ்டி எல்லாமே போய் எல்லாமே தவறான முடிவு. இது இஸ்லாமியர்களுக்கு எங்கள் இன உறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானதை நாங்க பார்க்கல, மனித குலத்திற்கு எதிரானது. இது இந்திய ஒருமைப்பாட்டிற்கு இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்றுபட்ட இந்தியா, அதில் இந்து மதம் இந்து இந்தியா அது கொண்டு வரணும்னு நினைக்கிறது. என்னாச்சுங்கிறது நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இதுல என்னன்னா நீங்க இதை பதிவு இப்ப இது கணக்கெடுப்பா, இப்ப யார் யாரு குடியுரிமை இருக்குன்னு உங்ககிட்ட வந்து கேட்பான், நீங்கள் இந்த நிலத்தின் குடிகளா? அதுக்கு சான்று காட்டு. என் தம்பி கலைஞர் சொன்ன மாதிரி எனக்கு நிலமே இல்லை, பட்டாவே இல்லை, அப்ப நான் எதை காட்டுறது? எனக்கு நீதானா கொடுத்த ரேஷன் கார்டு, நீதானா கொடுத்த ஆதார் அட்டை, அதெல்லாம் பத்தாது. இது எப்படி இருக்கு? இப்ப இந்த ஆதார் அட்டை தான் நாட்டின் அடையாளம். நாங்க எல்லாரும் ஓடி ஓடி எடுத்துக்கிட்டுதான். அதுல குஷ்டரோகி எடுத்து சொன்னான், குஷ்டரோகி கண்ணு சுருங்கிருச்சு, கண்ணு வெளியே காட்ட முடியல.
அவர் கையில கழிக்க முடியல, கை மடங்கிருச்சு. அதனால மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த அவனுக்கு ஊக்கத்தொகை, அது நின்றுச்சு. ஏன்னா ஆதார் இல்லை. இவங்களுக்கு எல்லாம் குஷ்டம் வந்து சாலை, நீ பார்த்து ஒரு வரிய போட்டாங்க. காது கேட்காத நம் பிள்ளைகள், காது கேட்க திறனற்றவர்கள், செவித்திறன் கருவியர்கள், கேட்கும் திறன் கருவிக்கு வரிப்பட்டாங்க. கண்ணு தெரியாத நம் பிள்ளைகள், எழுதி படிக்கிற தாள்களை தாளுக்கு வரிப்பட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் நம் பிள்ளைகள் பயணிக்கிற சக்கரை வண்டிக்கு வரிப்பட்டாங்க. இது ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அல்ல. என் பிள்ளைகள் வழங்கின சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு. ஐயா இறை என்று எழுதுகிறார், ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அதுதான் காமராஜ், அதுதான் லீ குவான் யூ, அது சர்வாதிகாரம், இது கொடுங்கோன்மை. அது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இது கொடுங்கோன்மை. என்ன சொல்றாங்க அதுல, இப்ப என்ஆர்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க பதிவு செய்ய வரும்போது என்னை பிடிக்காது, என்னை எளிதா குடியிருப்பி, நாட்டு குடியிருப்பி அச்சவன் ஆக்கிடுவான். பத்து வருஷம் நான் எங்க அப்பா வச்சுக்க சொத்து பத்திரம் அது இது எல்லாத்தையும் போடுவேன், இதெல்லாம் போலி சான்றிதழ்னு சொல்லிட்டு சீமான குடியிருப்பி இல்லைன்னு கொடுத்துட்டு பாஸ்போர்ட் கொடுத்துரு, ஓடி போயிருந்தா நானும் சொல்றேன். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ராஜா, கைலாசுன்னு ஒரு 400 ரூபாய் வச்சு ஒரு பிரச்சனைக்கார முன்னாடி எல்லாம் கோங்கமா வந்துச்சு எனக்கு. இன்னொரு அமைச்சர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டவுன் ஆயிடுச்சு, அப்படி இருந்துருச்சா? ஏன் இப்படி பேசுறீங்க? பாருங்க எவ்வளவு டிராபிக் ஜாம், எல்லாருமே அறிவாரிகள், எல்லாமே தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பெல், வாட்ஸ்மேன், எல்லாமே சிக்கிக்கிட்டேன். நீ சாமி தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்டான், உனி வச்சு அடிப்பான். பங்காளி வடிவர் சொன்னதா, ஒரு மூக்கு சொன்னாலும் அடிக்கிறான், நல்லா வாங்கிச்சா. அது சரியான ஆள்னா வாக்கு எந்திரத்தை விட்டுட்டு தேர்தலை சந்திக்கலாம். அந்த இவிஎம்ங்கிற எந்திரத்தை தூக்கி போடு, வா நில்லு மோதிப்பாரு. குடியுரிமை அற்றவர்களாக வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் ஆக்கிர முடியும். முதல்ல ஊடகவியலாளர் சந்திப்பு கூட சொன்னாரு, தம்பிக்கு என் காட்சி கூட பதிவு பண்ணான். அதாவது நம்ம வந்து குடும்ப அட்டை வச்சுதான் வாக்கு செலுத்திட்டு இருந்தோம், அல்லது கல்வி சான்றிதழ் காட்டணும். ஆனா டி என் சேசன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் வரும்போது அவர் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வந்தாரு. அப்ப வாக்கு செலுத்துற உரிமை உனக்கு உண்டு இல்லைங்கிற கட்டுப்படுத்துற அதிகாரத்தை தன்னகப்படுத்திச்சு. நீங்க பாருங்க, வாசல் வரைக்கும் போவீங்க, வெளியில இருக்கிற அந்த சீட்ல உங்களுக்கு அந்த தாள்ல உங்களுக்கான வாக்கு செலுத்துற உரிமை பதிவு செய்யப்பட்டு உங்க பேர் இருக்கும். ஆனா உள்ள போனீங்கன்னா இல்லைங்க. நடந்து சார்க்கேன்ல நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு 250 பேருக்கு தூக்கிடுவான், தூக்கிடுவான். அப்படிதான் நீங்க கன்னியாகுமரியில இந்த அரசியல் நுட்பமா பாக்கணும். அது 7-8 கிராமங்கள் முழுக்க பாதிக்கப்பட்டுச்சு. போகி புயலாங்க, போன நம்ம உறவுகள் திரும்பி வரல, நம்ம மீனவ சொந்தங்கள் வரல, இறந்துட்டாங்க. அதை காப்பாத்த எந்த முயற்சியும் எடுக்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் அவ்வளவு கிறித்தவ மீனவ கிராமங்கள், அந்த வாக்கு எனக்கு இல்லை அது முடிப்பட்டுட்டான். தேர்தல் வருது, 40,000 பேருக்கு ஓட்டு உரிமை இல்லைங்க. மக்கள் போராடினாங்க, கேட்க காது இல்லைங்க. ஏன் அதிகாரம் என்பது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான். அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது, அதுதான் அதிகாரம்.
அதற்கு எப்போதும் காதுகள் கிடையாது, கண்ணுண்டு கண்ணீரே வராது. அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு அதிகாரத்துக்கு. உன்னை ஓங்கி மிதிக்கும், அது மிதிச்சது சரிதான் என்று அந்த வாயை பெரிய வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதாண்டா அதிகாரம்ன்ற கண்டுகொள்ளல. இப்ப நம்ம போராடுறோம், உன்னை கேட்டு வர அமித்ஷா உடனே திட்டிட்டு வர. நம்முடைய வீர பாட்டியார வேலுநாச்சியார ஐதரணி படை உதவி கொடுத்து தன் மகன் 19 மகன் திப்பு சுல்தானே வீரங்கி படைக்கு தளபதி ஆக்கி நம் வீர மாதா வேலுநாச்சியார் கூட நின்று நீ போராடு போரிடு என்று அனுப்பிச்சா. அப்ப பதிவுன வார்த்தை நம் வீர மாதா வேலுநாச்சியார்மா ஐதரணி. அதே மாதிரிதான் இந்திய நிலத்துல நாம பாக்குறோம் அந்த வேலுநாச்சியாரின் பேரனும் பேத்தியனும் பாக்குறோம். ஒரு வீர மாதாவ மம்தா பானர்ஜிய இந்த பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரவிடாம தடுத்திருக்க முடியும். மாநில கட்சிகள் வலிமையாக இருந்த கட்சிகள் ஒன்றிணைந்து அதற்கான வேணும் ஆரம்பிச்சு சந்திரசேகர ராவ், சந்திரபாபு நாயுடு, தந்து பிரசாத், முலாயமு, மம்தா எல்லாரும் வேலை செய்தார்கள். அதை கெடுத்து நாசமாக்கியவர் மதிப்பிற்குரிய ஐயா மு க ஸ்டாலின். வட இந்தியர் யாருமே காங்கிரஸ் கட்சியே ராகுல பிரதமராக தயாரல்ல. வட இந்தியர்கள் முழுக்க மோடிக்கு போட்டியாளராக ராகுல ஏற்க தயாரல்ல, பார்க்க தயாரல்ல. ஒரு அப்பா சிலைதற்கு வந்திருத்த சும்மா உட்கார்ந்து இந்த பையனை பார்த்து நீங்கள் தான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளர் அந்த அந்த கூட்ட அந்த அப்படி சேர்ப்பு இருந்துச்சு பாருங்க, மம்தா, லல்லு பிரசாத், முலாயம், சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர் எல்லாம் பிச்சு. ஏன்னா ஆந்திராவில் அவள் அடிச்சிருப்பாரு, அங்க அடிச்சிருப்பா, அங்க அடிச்சிருப்பா, மம்தா அடிச்சிருப்பா, எல்லாம் தொலைச்சிருக்கலாம். நாதிய துட்டுச்சு. இப்ப ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை கேட்டு போராடுகள், எங்களை குடியேற்றவர்களாக ஆக்கியதே நீங்கள் தான். மறுக்கையிலுமா? என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்திய பெருந்தேசம் மட்டும் என் விடுதலை போராட்டத்தில் தலையிடவில்லை என்றால் விடுதலை பெற்ற தமிழ் தேசிய குடியரசின் பிள்ளைகளாக நாங்கள் மாறி. நீங்கள் சொல்கிறீர்களே அமைச்சர் பெருமகனே, சட்டமீறி குடியேறியர்கள் நாங்கள் என்று. அவ எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ராஜீவ் ஜெயலலிதா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டீர்கள்? எம்மீன பிரதிநிதி யாரும் இல்லாமல் எமக்காக நீங்கள் எப்படி கையெழுத்திட முடியும்? 13வது சட்ட திருத்தத்தை கேட்டது நாங்களா இல்ல திணித்தது நீங்களா? யாரு கேட்டது? நீங்களா கையெழுத்திட்டு திணித்தீர்கள்? வாங்க மறுத்தோம். தாண்மையில் அகைந்தையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்க அண்ணனை சிறைப்படுத்தியது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு? பதில் உண்டா? யார் சொல்வது? காங்கிரஸ் கட்சி பெருமக்களா, இல்லது நாட்டின் முதலமைச்சர் நரேந்திர மோடியா, அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? எந்த சட்டத்திற்கு உட்பட்டு இந்த நாடு என் நாட்டிற்கு ராணுவத்தை அனுப்பி அழித்தது, 20,000 மக்களை கொண்டு குவித்தது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு? அமைதி படை என்ற ஒரு அநியாய படையை, பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்ற பீப்புள் கில்லிங் போர்ஸை அனுப்பியது யார்? அது எந்த சட்டம்? யார் பதில் சொல்ல போறது? யார் எங்களை கொன்று நாடற்றவர்களாக வீடற்றவர்களாக ஓட வைத்தது நீங்கள்? எனக்கு குடியுரிமை தந்து பாதுகாப்பாக வாழ்ந்து தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய தேசத்திற்கு உண்டு. என்ன இதே வாஜ்பாய் அரசு ஆனையிறவை எங்க அண்ணன் அடிச்சு பிடிக்கும்போது பாருங்க எப்படி நடந்துட்டுங்க, 40,000 ராணுவ வீரர்களை, சிங்கள ராணுவர்களை சுத்தி வளைச்சு நிறுத்திட்டாரு. சுத்தி வளைச்சு நினைச்சிருந்தா 40,000 பேரையா அங்கேயே கொண்டு புதைச்சிருப்பாரு. என்ன ஆயிருக்கும்? சிங்கள ராணுவம் கட்டுடைஞ்சு செதறி ஓடி இருக்கும். 40,000 வீரர்கள் கொல்லப்பட்டா எவை ராணுவத்துக்கு வருவான்? உடனே இந்திய அரசு அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசு தலையிட்டு அவர்களை காப்பாத்தி அனுப்பு, எங்க அண்ணன் கருணையோட ஆயுதங்களை போட்டு ஓடுங்கன்னு மன்னிச்சு விட்டார். அன்றைக்கு இல்லைன்னா அதை கொண்டு முடிச்சிருந்தானா அடுத்த பாய்ச்சல் யார் கோட்டை எனக்கு போயிருப்பாரு? 40,000 பல்கலைக்கழக மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தான், புலிகள் இயக்கத்துக்குள்ள சேர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தான், யார் கோட்டையை அடிச்சு பிடிச்சிருந்தா 40,000 ஊரர்கள் உள்ள வந்திருப்பான், 40,000 சிங்களர்கள் செத்திருப்பான், மொத்த இறங்கி அடிச்சு பிடிச்சு தமிழர் தாயகமா மாத்திருப்பாங்க. என்றாலே
முடியாது. இதே இந்திய அரசு, இதே வாஜ்பாய் அரசு, இதே பிஜேபி அரசு, மறுக்க முடியுமா? அங்க சிவில் வார் தான் நடந்தது. அங்க மதவார், மதத்துக்கு மதம் இங்கடா சண்டை நடக்கும். பைத்திய கலப்பை மதம் இருக்கு. அப்படி பார்த்தா நாங்க இந்துக்கள் இல்ல, நாங்க இல்ல. இப்பதான் உண்மையை ஒத்துக்கிற, நாங்க இல்ல. ஒரு தம்பி எழுதிருந்தான்ல, ஆனா எப்பன நாங்க இந்து, எப்பன நம்ம சூத்திரன்னு. பாவர் மசியை இடிக்கிற வரை நாம இந்து, இடிச்ச பிறகு சூத்திரன். இது ஓட்டுக்காக சந்தைகள் நாமெல்லாம் இந்துஸ்ரீ யார் இந்து சும்மா. இதுவா இந்த நாடு வெள்ளக்கரம் போட்ட பிச்சை, இந்த மதம் வெள்ளக்கரம் போட்ட பிச்சை. இதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஆடிட்டு இந்து தர்மம் என்பது, இந்து மதம் வந்து என்ன தர்மம், என்ன தர்மம்? உயிர்களை கொள்வது பாவம் என்று போய்த்தான் புத்தன். அவனுடைய பூமி இது, உன் பூமி அது. புல்லு பூண்டுக்கும் ஈ எறும்புக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு சொன்னான். மகாவீரரை வணங்குறவன் இன்னும் தலையை கூட்டி நடந்தவன் எறும்பு மிதிச்சிருவோம்னு. அவ்வளவு மகாவீரரின் மன்னடா இது. ஓ மன்னடா, ஓ மன்னா, உலகத்திற்கு அகிம்சை போதித்த அண்ணல் காந்தியடிகளின் தேசம் இது. அது உலகத்துக்கு கற்பிக்கிறது பாரு. இந்த பூமியில் பிறந்த ஒருவனை, ஒரு மனிதனை, ஒரு உயிரை உனக்கு வாழ்வதற்கு இடமில்லை என்று சொல்வது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா, ஏதாவது உண்டா சொல்லு. ஆனால் இது தர்மம் பேசும், இது எல்லாம் எல்லாரும் எல்லாம் பேசும். தர்மம் இதெல்லாம் கொடுமை. ஓரம் நடத்தி காசு கொடுத்து சிங்களனுக்கு கூட நின்று எங்களை கொண்டு குறிச்சு நாடற்றவர்களாக்கி ஏதிலிகளாக நாட அண்டி ஒண்டி எல்லா நாடுகளும் நிக்கிறச்சு. எனக்கு சம்பந்தம் இல்லாத நாடு ஆஸ்திரேலியா எனக்கு அடைக்கலந்து. எனக்கு என்ன சம்பந்தம் இல்லாத கனடா என்னை ஆற தழுவிக்கொள்ளு, கட்டி அணைத்துக்கொள்ளு. ஐரோப்பிய நாடுகள்ல பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் எல்லா நாடும் எங்களுக்கு, நாங்கள் ஏதிலிகளாக வந்து ஏற்றுக்கொண்டு நாலஞ்சு ஆண்டுகளை கடந்த ஒரு குடியர் மீது தன் சொந்த தாயக பிள்ளைகளாக எங்களை தழுவிக்கொள்ளு. ஆனால் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இது ஓ நாடா? சீமான் என்ன தனியா ஒரு கொடி வைத்துக் கொள்கிறாய்? இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நாங்கள் கோட்டை கட்டி கொடி வைத்த ஆண்ட கூட்டம். நீ எனக்கு வந்து கொடி வச்சுக்கிறாள் அது வச்சுக்கிறாள், நல்லா கவனிச்சுக்கணும். நாங்கள் இங்குதான் இருந்தோம், இந்த மதங்கள் தான் எங்களிடத்தில் வந்தது. ஆனால் நீங்க இங்கு இருக்கவில்லை, நீங்களே இங்கு வந்தீர்கள். நீ எங்ககிட்ட வந்து மதத்தை மதத்தை பார்த்து பேசாத. மௌவா மைத்தி சொல்றாங்க இல்ல, என்ன சொல்றாங்க, அரசுக்கும் மதத்திற்கும் வேறுபாடே இல்லைங்கிறாங்க. மதம் தான் அரசாளுகிறது. அங்க எப்படி மனிதம் இருக்கும், அங்க எப்படி மனிதம் இருக்கும்? ஒரு மனிதனை நீங்க மதனாதான் பார்ப்பீர்களா? அப்படித்தான் சிறுபான்மை பார்ப்பியா? அப்படித்தான் பெரும்பான்மை பார்ப்பியா? இது இது அறிவுகட்டதனம். உலகத்தில் எங்குமில்லாத ஒரு நிலை இது. அப்படி இல்ல, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததற்கு காரணம் மதம். ஓர் இறையை ஏற்று நவி மொழியை ஏற்று அதன் வழி நடந்து போற மார்க்கத்தை ஏற்றுப்போன, இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுப்போன ஒரு மதம் அது. அது காரணம் பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ் பிரிந்ததற்கு காரணம் என்ன? மொழி, இனம். அதான் உண்மை. சரித்திர சான்று இருக்கு, வரலாற்று ஆவணம் இருக்கு. ஐரோப்பிய நாடு முழுக்க கிறித்தவர்கள் தான். பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மனு, ஸ்வீடனு, நீஸ் ஆகிய எல்லாம் அங்க போய் பாரு. சுவிஸ் எல்லாரும் கிறித்தவன் தான். ஏன் இத்தனை நாடு? எதனால? மொழி, இனம். டென்மார்க் வேற மொழி, ஜெர்மன் வேற மொழி, பிரான்ஸ் வேற, பிரெஞ்சு அவன் மொழி வேற. அதனால மொழிதான், மொழி இனமாகத்தான் அவர்கள் நிலத்தை வரையறுத்துக் கொண்டு தேசிய நாங்களாக பிரிந்து தேசம் பெற்று வாழ்ந்தார். ஒரே மதத்தை வச்சு இனச்சு, எங்கிட்ட மதத்தை வச்சு எனக்கு மராட்டி எனக்கு கொண்டு விடுவானடா, மராட்டி எனக்கு வியாபாரம் பண்ண விடுவானடா, மராட்டி மந்திரி சபையில தமிழனா, இந்து எனக்கு மந்திரி பதவி கொடுப்பானா? என்ன சேட்டை, என்ன சேட்டை? இந்தியாவை பிரிக்கும் போது சாதிக்கு தனி மாநிலம், மதத்திற்கு தனி மாநிலம் என்று பிரிக்கல ராஜா. மொழி இனமாகத்தான் தேசிய இனங்கள் பிரிந்து மாநிலம் அதான் சரி. அது குறிப்பா இருக்கு. இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருந்து வருகிற இஸ்லாமியர்கள் குடியுரிமை வச்சுக்க. நீ ஒரு ரெண்டு கிரவுண்ட் இடத்து வச்சிருக்கா, உலகம் பூரா கிறிஸ்தவ இஸ்லாமியம் தான் இருக்க. அதே மாதிரி அமெரிக்கா சொல்லுது, எப்பா இங்க இருக்கிற இந்து எல்லாம் கிளம்புப்பா, குடியுரிமை எத்தேப்பா, கிளம்பு கிளம்பு,
அதே மாதிரி ஆஸ்திரேலியா சொல்லுது, அதே மாதிரி பிரான்ஸ் சொல்லுது, அதே மாதிரி ஜெர்மன் சொல்லுது, அதே மாதிரி ஸ்வீடன் சொல்லுது, அதே மாதிரி நார்வே சொல்லுது, அதே மாதிரி டென்மார்க் சொல்லுது, கனடா சொல்லுது, எல்லா நாடும் சொல்லிடுச்சு கிளம்பப்பாரு. அவன் அங்க பாத்துருக்க வேலை நீங்க கொடுப்ப வேலை வச்சிருக்கியா வக்கு இருக்கா அவனுக்கு உன்ட்ட இல்லைன்னு அங்கே போய் நிம்மதியா வாழ்ந்து உன் சனியும் பிடிச்ச அந்த நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா அவன் திருப்பி அனுப்பி ஆசைப்பட்டா ஒரே மாதிரி ஒருத்தருக்காங்க ட்ரம்ப்னு ஒருக்கிருக்கேன் அவன் அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன அவன் வாழ்ற வசதியான வாழ்க்கையை கொடுத்து அவங்க துப்பு இருக்கா அவன் வாங்குற சம்பளத்தை வச்சிருக்கா நீ என்ன பண்ணுவ பக்கோடா வச்சு விட்டுவ அவன் பக்கடா இருப்பா உனக்கு டீயா வர நல்லா உள்ள பக்கடா உன்னை எவ்வளவா அந்த சிந்தனை அறிவியல் சிந்தனை தொழில் வளர்ச்சி கேவலம் வெங்காயத்தை சொந்த குடிகளுக்கு விளை வச்சு கொடுக்க முடியாது நல்ல வெங்காயத்தை வெங்காயங்களால முடியும் விவசாயி 7 ரூபாய்க்கு விற்கிறான் கிலோ அது வாங்கிட்டு போய் 200 ரூபாய்க்கு விற்கிறான் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு முரண்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு செய்தி போட்டிருக்கேன் அவர் தம்பி அது ஆதாரப்பூர்வமா வெங்காயத்தை ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகி வீடு விட்டாரு பத்து கார் வாங்கிட்டாரு வீடு விட்டு 2 கோடிக்கு அதிபதி வெங்காயம் நாம விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்தோம் அதெல்லாம் சாத்தியம் ஒரு நாள் மரத்துல கட்டி வச்சு வெங்காயத்தை அடிச்சு கண்ண நல்லா வன்முறை தூண்ட மாதிரி பேசுறதே அத போராடுற பிள்ளைகளை அடிச்சு கொள்றாடா அத வன்முறைன்னு பேச அது சுருக்கிக்கிறோம் நான் பேசுனா வன்முறை பேசுனதே இவ்வளவு கொடுமையா இருக்கு செஞ்சா அப்படி இருக்கு நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ஈழ தமிழர்களுக்கு பாதிப்பு என்று இதை நாங்க போராடுறோம் என் மக்களுக்கு குடியுரிமை நீ என்ன தருது அதிகபட்சம் ஒரு 10 ஆண்டு 5 ஆண்டு 10 ஆண்டு அதிகாரம் என்ன வந்துச்சுன்னா 130,000 வேற என் மக்கள் கணக்கு எடுப்பேன் குடியுரிமை உரா இது தமிழ் தேசிய குடியரசு ராஜா நான் ஏற்கனவே படைகளை கொடுத்துருக்கேன் எல்லா பிள்ளைகளையும் போல என் பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் சேர்த்து படிக்க வைப்போம் அவர்களுக்கு அரசு பணியில வேலை கொடுப்போம் நீ அங்கிருந்து கத்திக்கிட்டுப்பா ஐயோ 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 பத்திரிக்கிறாமல் இவருக்கு இதற்குத்தான் இவர்களை வர வேண்டாம் என்று சொன்னோம் இவர் பிரிவினைவாதி இவர் செப்பரேட்டிஸ்ட் இவர் ஒரு தீவிரவாதி நான் இந்திய நாட்டை துண்டாட வந்தார் நம்ம போயிட்டு இருப்பேன் ஆனா என் உள்ளுக்குள்ள ஒரு பஞ்சு வச்சிருக்கோம் எனக்கு தெரியாது நம்ம போயிட்டே இருப்பேன் அதை போயிட்டு அப்ப கேட்கும்போது இந்த நாடு இந்தியாவில் தான் இருக்கிறதா சந்தேகமா இருக்கிறது ஆமா இந்த நாடு இந்தியாவில் தான் இருந்ததா எனக்கு சந்தேகமா இருக்குது நீ என்ன கொடுத்துருக்க எனக்கு என்ன கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்க நீ ஜிஎஸ்டி எடுத்துட்டு போனதுல எனக்கு எத்தனை 1000 கொடுத்துருக்க 100 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கியா ஜிஎஸ்டியில கொடுக்குது நான் வந்தா நீ வாங்கிக்குவே ஜிஎஸ்டி நோ வரி நீ வெள்ளக்காரன் காலத்துல வரிகூடா இயக்கம் நடத்துன மாதிரி நான் உங்க காலத்துல வரிகூடா இயக்கம் நடத்தும் போடுறா வரி கிடையாது ஒரு வயல் வரி கிடையாது கணக்கு கண்டுதான் தானம் எனக்கு மிச்சம் இருந்தா தாரே வாங்கிட்டு போ எனக்கு 10 ரூபாய் ராஜா உனக்கு சோறு போடுறேன் சரி ஆனா உனக்கு போட்டு ஓங்கட்டுல பிச்சடி சாப்பிட முடியாது புரியுதா நீ என்னை விட மாட்ட ஏன் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைத்து கொண்டிருக்கிற மாநிலத்தில் 2வது தான் 6000 கோடி எனக்கு திருப்பி தரணும் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு தருமா தராது ஆனால் அங்க போ ரஷ்யாவுக்கு 6000 கோடி நான் கடன் கொடுப்பேன் பெரிய குபேரர் பேரே நீயே பிச்சைக்காரன் நாடுடே நீயே 4 மணிக்கு கீழே போயிட்டு இருக்கே பாகிஸ்தான் பங்களாதேஷ் சட்டா நேபாளத்துக்கு கீழே போயிட்டு இருக்க உலக வங்கி உனக்கு சொல்லுது காதல விழுதா எப்பா கீழே போயிட்டு உனக்கு ஒரு தவறை இல்ல பசு மாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் போகும் நீ நாடு மக்களை பிச்சுக்க அப்படிங்களா அன்பு பிள்ளைகளே நாட்டையும் மக்களையும் சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை சிந்திக்க நேரம் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவனுக்கு மக்களையும் நாட்டையும் பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது அது அவசியம் இருக்காது முடிஞ்சு விட்டுருவான் நான் சொல்றதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருந்தது நான் 5 தலைநகரம் மாத்தோன்னா காமெடியா பேசுறது 3 தலைநகர் பிரிச்சு போலீஸ்காரர்களுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை விடணும் நானே சொல்லி சொல்லி ரொம்ப சோர்ந்துட்டேன் தம்பி எல்லாம் கிட்ட வந்துச்சு இங்க வாங்கினேன்
இதான் வந்து ஏதாவது விடுமுறை விடுங்கன்னு சீக்கிரம் வாங்க. நானா மாட்டேங்கிறேன், நானாப்பா மாட்டேங்கிறேன், எதப்பா சீக்கிரம் வாங்கினேன். ஒரு அம்மா வந்து மருத்துவ முகாம் நடத்தி கொண்டு வந்தோம். ஒரு அம்மா ரொம்ப நேரம் ஒரு அம்மா நின்னாங்க. சும்மா அவங்க ஐயர் அம்மா, ஐயர் விட்டு அம்மாவை தான் இருக்க முடியும். நின்று என்னையே பார்த்துட்டாங்க. அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா என்னம்மா, உன்னே தான் பார்த்து போலாம் நிக்கிறேன், சொல்லுங்கம்மா. கையை பிடிச்சிட்டு திடீர்னு விசிம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. என்னம்மா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல, சீக்கிரமா வந்து இருக்கதாவது செய்யி. அந்த வழியை தான் சொன்னேன், நான் வந்தா போட்டு தள்ளிடுவேன். ஜெகன்மோகன் ரெட்டி பேசுறேன். ஆந்திரா அந்த தெலுங்கானா அரசுக்கு நான் பாராட்டுகிறேன். அந்த காவலர்களை தலைவணங்கி வரவேற்கிறேன், அவர்களை வணக்கம் செலுத்துகிறேன். உடனடியா ஒரே வாரத்துல விசாரிக்கணும், உடனடியா தூக்கு தண்டனை நிறைவேற்றணுங்கிற அதுதான் நான் சொல்றேன். நான் அந்த கயிறு செலவு மிச்சம் பண்ணணுங்கிற, அந்த வழக்கு செலவு மிச்சம் பண்ணணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது கை வாலியல் இசையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்க. பொள்ளாச்சின்னா 6 வயசு பிள்ளையை வன்புணர்வு செஞ்சு கொண்டுட்டானா வீட்டுல போய் சொல்லுவேன். ஆளாதீங்க, ஆறுதலா இருங்க, கவலைப்படாதீங்க, அடக்கம் செய்யாத கொஞ்சம் எங்கடாவே போடுறான். ஓகே, அவனை போத இப்ப போதும். ரொம்ப கிடையாது, நாலு போட்டின்னா செட்டாயிரம் ராஜா. இது இல்லாம சரி பண்ண முடியாது ராஜா. ஓடுறான், 100 மீட்டர் ஓடுறான், 200 மீட்டர் ஓடுறான், 800 மீட்டர் ஓடுறான், 1500 மீட்டர் ஓடுறான், 5000 மீட்டர் ஓடுறான். எப்படி வேணாலும் ஓடி வெற்றி கொட்ட தொடர்ந்து சொல்லுவதில்லையே ராஜா. ஒரு கோடு ஓடுற, அந்த கோட்டுக்குள்ள ஓடுன்றான். ஓடுறவனுக்கே கோட்டு போட்டு ஓடணும்னா அவன் நாட்டுக்கு எப்படி இருக்கணும்? சரி வராது. நான் ஒண்ணு கேட்கிறேன், மனித உரிமை ஆர்வலர்கிட்ட, உங்க பிள்ளைய ஒருத்தன் தூக்கிட்டான், அவனை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்தி, உங்க பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு இதே மாதிரி சாராயத்தை ஊத்தி கொலை பண்ணி ஏற்றி போட்டான், மனித உரிமை மீறாமல் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை பெற்றுக் கொடுங்க. சுட்டு கட்டி விட்டாரு அப்படி சொல்ல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கடைபிடிப்போம். சோமாலியா நாட்டுல ஒரு நீதி அரசு இருக்கு. பாலியல் குற்றவாளிகளுக்கு இப்படி முன்னாடி நிக்கிறாங்க, நீங்க வலையுடைய நிற்பு பாருங்களா. உனக்கு வந்த உயிர் உறுப்பா அறுத்து வீசணும், அதான் தண்டனை. அதை நானே செய்வேன்னு அறுத்து வீசிட்டு நினைக்க பயப்படுவான்ல ராஜா, கணவரோட நினைக்க மாட்டேன், இப்படியே போவான். பொம்பளை பிள்ளைகள தலை முடிஞ்சு நடக்கணும், அதே மாதிரியே இப்படியே போவான். இப்ப ஆறு போராடா இல்லையா, போவான். ஒழுங்கு வராது மாதிரி பேசிய என் தம்பி எல்லாம் சொன்னாங்க பாருங்க, அதிகாரத்தை நாங்க கேட்கறது எல்லாத்துக்கும் சேர்த்துட்டான். அவன் மொத்தமா இஸ்லாமியர்களை குடிகள் அற்றவர்கள், குடியுரிமை ஏற்றவர்களாக ஆக்கும் இந்த சட்டம். ஆக்கும் என் கல்யாணக்குடி புதூர்ல என் மச்சினே ஆகும், என் சொத்தக்காரைய பச்சார்கள் அப்படியே ஆக்கும். நான் பரவாயில்ல அமைச்சா, நான் அமைச்சா நம்ம கைலாஸ் போவா, கொண்டு கூட்டிட்டு போவேன், கிளம்பி போவேன். அங்க போய் அவர் கேட்கிற ராணுவத்துக்கு, என் ராணுவ அமைச்சரா கூட போடுங்க, என்ன நான் இருந்துக்கிறேன் சொல்லி போவேன். ஒரு வேடிக்கை. ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமையை நாங்க கேட்பது என்பது அது குடியுரிமை வேண்டாம், சொந்த நாட்டுக்கு திரும்பி போக சொல்லுங்க. அப்படியே திபெத்திய மக்களை திரும்பி போக சொல்லு, அனுப்பி பாருங்க, அனுப்ப மாட்டாரு. ஈழத்திற்கு என் மக்கள் போகணும் அப்படின்னு நீங்க சொல்ற பெருமக்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப போர் இல்ல, போர் முடிஞ்சு 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, புலிகள் நாங்க இல்ல, சிங்கள ராணுவம் தான் இருக்கு, நாடு அமைதியாயிடுச்சு. ஆனால் இன்னும் என் மக்கள் அங்க வாழ முடியாதுன்னு எதிலியா அகதியா என் நிலத்திற்கு தமிழகத்திற்கு வர காரணம் என்ன? ஏன்னா வாழ முடியாத நெருக்கடி. தம்பி கலைஞன் பதிவு செஞ்சார் பாருங்க, 4 பேருக்கு ராணுவ வீரன், 250,000 பேர்ல 2 லட்சம் பேர் என் தாய்நிலத்தெல்லாம் குடியிருக்கான், முகாமிட்டு தான் ராணுவ முகாமுக்குள்
மக்கள் சுதந்திரமாக நடமாட முடியும், வாழ முடியும் என்று இதில் நம்புவார்கள் யார்? யாரையும் வித்துட்டு போகலாம், வன்புணர்வு செய்து கொலை செய்யலாம், யாரையும் தூக்கி போய் சுட்டு போடலாம், கேட்க நாதி கிடையாது. கொலைக்களத்திற்கு என் மக்களை அனுப்பு என்று சொல்வது எப்படி? கசாப் கடைக்காரன் ஆட்டை பத்திரமா பார்த்துக்கணும், ஒப்படைப்பது எப்படி பேச்சு கருத்தணுமோ அதே மாதிரிதான் இது. என் மக்கள் விரும்பும் போது அங்க போட்டோம், ஆனால் விரும்பி நாங்கள் போறோம் என்று சொல்கிற மக்களை அதிக காலங்கள் இங்கே தங்கியிருந்து விட்டீர்கள் என்று நீ என்ன பாடுபடுத்துறீங்க? ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு தண்டை வச்சிருக்கீங்க, 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் கட்ட வேண்டியது வருது. அவங்க எங்க போவாங்க? முகாமில் இருந்த மக்கள் 4 லட்சம் எங்க போவாங்க? நேர என் அலுவலகத்தில் வந்து நிற்கிறாங்க, அவர்களோடு சேர்ந்து நாங்களும் கண்ணீர் விடுகிறோம். இந்த நிலைமையை மாற்றாது, நீ அங்க போ. அங்க போனா எப்படி இருக்கு பாரு? விரும்பும் போது என் மக்கள் அங்கு செல்லட்டும், அதுவரை இந்த நாட்டில் குடியுரிமை கொடுத்து குடிமக்களாக வாழ முடியும். அதனால என்ன பிரச்சனை? படிக்க முடியல, படிச்சா வேலைக்கு போக முடியல. ஒரு மிகச்சிறந்த நீச்சல் வீராங்கனை ஒரு தங்கை என்னிடத்தில் இருந்தா என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், முடியல. அவள் இந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற மகளாக இருந்தால் இந்தியாவிற்கு ஒரு தங்க பதக்கத்தை பெற்றுக் கொடுத்திருப்பாங்க. உலக நாடுகள் அப்படியா இருக்கு? கனடா ராணுவத்தில் என் பிள்ளை இருக்கான், விமானம் ஓட்டுறான், வானூர் நிலையத்தில் வேலை பார்க்கிறான், மருத்துவத் துறையில வேலை பார்க்கிறான். என் பிள்ளைகள் எல்லாம் படிச்சு அந்த நாட்டின் மருத்துவர்களா இருக்கிறாங்க. கனடாவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த நாடு நவம்பர் மாதத்தை தை மாதத்தை எல்லாம் தமிழர் கலாச்சார நாட்கள மாதங்களாக அறிவிச்சு கொண்டாடுது. 10 கோடி மக்கள் அங்க இருக்கோம். தமிழர் தாயகத்துக்கு மட்டும் இந்த நிலத்திற்கு மட்டும் 8 கோடி தமிழ் மக்கள், கர்நாடகாவில் 1.5 கோடி தமிழர்கள், எல்லா மாநிலங்களிலும் 30 லட்சம் 40 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் என்று 10 கோடிக்கு குறைவில்லாத எண்ணிக்கையில் இந்த நிலப்பரப்புக்குள் தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் வாழ்றோம். எங்களுக்கு என்ன அங்கீகாரம்? எங்கள் ரத்த சொந்தங்களை வந்தவனை எல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் எங்கள் சொந்த ரத்த உறவுகளை அகலியாக வாழ வைப்பது எவ்வளவு அவமானமானது, எவ்வளவு வழி தொழிந்தது என்பதை அறிவார்ந்த என் மக்கள் என் தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சுவார்கள். நீ போய் என்ன செஞ்சாங்க? என்னை விட நான் என்ன செய்யறேன் பாரு. ஒரே ஒரு தடவை புயல் பாதிப்புல வெள்ளச்சேதத்துல போய் நான் பார்த்து சொன்னேன், குமரி கொண்டில் இருக்க முகாமில் போய். நீ என்ன பண்ணீங்க? எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், என்ன பேசினார்னு அவ்வளவு வாலிப பிள்ளைகளையும் பொண்ணுகளையும் பிடிச்ச ஆட்டிச்சு முடங்காலு முட்டிக்காலம் நொறுக்கி சித்தரா பண்ணி விட்டீங்க. எவ்வளவு வழிதாங்கி நிற்கிறேன் பாருங்க. கியூ பிராஞ்சின்னு ஒரு பிராண்டை உருவாக்குறது இந்த கருணாநிதி, சிறப்பு முகாம் என்ற ஒரு வதை முகாமை உருவாக்குறது இந்த ஐயா கருணாநிதி அவர்கள். யாருக்காக கியூ பிராஞ்சி? ஆனால் தமிழ் மக்களின் உரிமைக்கு போராடுகிற தமிழ் இன தலைவர். இப்ப ஐயா ஸ்டாலின் சொல்ற ஈழத்தமிழர்கள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவிட மாட்டோம். சிந்தது கண்ணே இல்லையே, அப்புறம் நாங்க கண்ணீர் சிந்தது. இதெல்லாம் உங்களுக்கே கூச்சம் இல்லையா? இப்படி நாடகம் போடுறது, நாடகம் போடுறது. கொன்னு குவிக்கும் போது கூட நின்று வேடிக்கை பார்த்து துரோகத்தை செஞ்சுட்டு ஈழத்தமிழ் மக்களுக்கு குடியுரிமை கொடு. 18 ஆண்டுகளாக தொடர்ச்சியா மத்திய மந்திரி சபையில் இருந்தது யார்? யார்? 10 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் 9.5 ஆண்டுகள் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த ஆட்சியில் நீங்கள் இருந்தீர்களே. அப்போது இந்த மக்களுக்கு குடியுரிமை பெற்று தராது என்ன வழி கொண்டிருந்தீர்கள், என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கேவலம் தமிழர்கள் இருவர் என்று ஆட்சி செய்கிறார்கள். ஒரு படத்துல தம்பி உரையாடுகள்னா, நாங்க ஒரு ஓட்டு தான் போட்டோம், எங்களுக்கு 2 முதலமைச்சர் கிடைச்சிருக்காங்க. மற்ற மாநிலத்தை விட எங்க மாநிலம் எவ்வளவு பெருமையா இருக்கு, சிறப்பா இருக்கு. 2 முதலமைச்சரும் பச்சை தமிழர்கள். ஏன் இந்த ரத்த துடிப்பு, இந்த உணர்வு எழுச்சியவர்களுக்கு வரலைன்னு புரியல? ஏன் வரல? இங்க இருக்கிற பூரா நம்மள இந்து இந்துன்னு பேசினான். இப்ப தெரியுதா, ஈழத்தமிழர்கள் இந்துவாவே கருதல. நம்ம இந்துக்கள் இல்லை என்பது சரித்திர சான்று, அது உண்மை. அது வேற, நம்ம சைவர்கள், சிவன் முருகனை வழிபடுகிற சைவர்கள், மாயவனை வழிபடுகிற வைணவர்கள். நம் சமயம் தனி, நம் மெய்யல் கோட்பாடு தனி. அதைத்தான் நாங்கள் செய்யறோம், மீண்டலும் தமிழர் சமயங்கள் என்று நாங்கள் மீட்டு உருவாக்கம் செய்வோம். நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள், சிவன் முருகன் எங்கள் மூதாதைகள், எங்கள் முன்னோர்கள், நாங்கள் சைவர்கள், நாங்கள் மாயோனை வழிபடுகிற திருமாலை பெருமாள், திருமால் பெருமாள் என்ன, நம்ம மாயோன் தான் திருமால் பெருமாளா பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் அழைக்கப்படுவது? மால் என்றால் கருப்பு, வணங்குகிற தெய்வத்தை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைக்கிறோம். எல்லாத்தையும் தேடிக்கொண்டார்கள். சற்று ஏமாந்தால் வள்ளுவரை தூக்கி போய் அவர்கள் நோக்கி விடுவார்கள். அதேதான்
அதே நடந்தது. தம்பி கலைஞர் பேசுறாங்க பாருங்க, விவேகானந்தரை தனதாக்கி மராட்டி மன்னன் சிவாஜி அந்த மதத்துக்கு எதிராக அந்த ஆவணத்துக்கு தன் குறியீடாக்கி வைகுந்தர் வைகுந்தர் ஐயா வைகுந்தர் இந்த இன்னம் இவர்களுடைய கோட்பாடு இவர்களுடைய தர்மம் இந்த மனு தர்மம் இந்த சிந்தனைக்கு எதிராக புரட்சி செய்து அன்பு வழி என்று ஒரு மதத்தை கட்டி எழுப்பினார். அவரை இந்து மத குறியீடாக்கிட்டான். எப்படி இருந்து பாரு, கோயிலுக்குள்ள ஒண்ணு விடலையா கோயில் திட்டுடா போகாதான்ட்டாரு. பட்டை எப்படி போடணுமா போட்டாரு. வேற என்ன பேரு, சேரமான் பெருமான் அதான் அவர் பேரு, முடிசூடும் பெருமான் அதான் அவர் பேரு. அவரை முத்துக்குட்டின்னு சொல்ல சொன்னான். இவர் பாக்குறாரு ஏழு வயசு என்னதுக்கு நம்மளுக்கு முடிசூடும் பெருமான்ங்கிறது நம்ம பேரு. பனம்பு மாலையை வச்சு சேர நாட்டை ஆண்ட பெருமான் இந்த சேர மன்னனுடைய வாரிசு. இவன் வந்து முடிசூடும் பெருமான்னு பேரு. இவன் எதுக்கு இவன் வந்து முத்துக்குட்டி வைக்க சொல்றான்னு அப்பதான் அவருக்கு தோணு. இடி சொல் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, நீ தீட்டு. சரி கோயில் எனக்கு தீட்டு விடுறா, சாமியை கும்பிடக்கூடாது, நீதாண்டா சாமி எதிர்புரட்சி பார், நீதான் சாமி. எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து ஒன்னையே வழிபடுவேன். இப்படி போடாத பட்டை என்ன, நாங்க சைவர்கள் இப்படி போடாத பட்டை என்ன, விடுறா ஹலீடா போட நேர போடா தூக்கி நிமித்துறான். முட்டி கீழே வேட்டியை கட்டக்கூடாது, கட்டலாம் தலையில கட்டலாம், எல்லாமே எதிர்புரட்சி. இன்னைக்கு அவர் கோயிலே கொண்டு விஷ்ணு ஒருத்தர் வச்சுக்கிட்டு சாமியை வச்சுக்கிட்டு உருவ வழிபாடு கூடாதுன்னு சொன்னார். காரணம் என்ன, சிலையை கடத்திடுவாங்க அவருக்கு ரொம்ப முன்னாடி தெரியும். அப்ப அங்க ஒரு பொன்மாணிக்க வேலை எங்கிருந்து வருது, அவர் ஒருத்தரை படுத்துற பாடு இல்லைங்க. ஏன் உள்ள இருந்து மணியாற்ற குருமாருக்கு தெரியாம சில கடவுள் இருக்கு, ஒரு வயசு பேச மாட்டேன். கடத்திட்டு வேற சிலையை உள்ள வைக்கும்போது தொட்டு தினம் குருவாக்கி பூஜை செய்யற குருவுக்கு தெரியாத இது வேற சிலை. இவர்கள் பேசுவார்கள், நம்ம இந்து என்றார்கள். இப்ப பேசுகிறவர்கள் செத்து விழுந்த தமிழர்கள் இந்துக்களாக கருதப்படவில்லை. ஆயிரக்கணக்கான சிவன் முருகன் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டது, இவர்கள் வாய் திறந்து பேசவில்லை. இன்றைக்கு நீராவில் அங்க பிள்ளையார் கோயில்ல அந்த ஒல்லி புத்தர் ஒரு புத்தருக்கு இறந்த புலத்தை பதவி புதைச்சு சுடுகாராகிறான். நம்ம கோயில்ல அங்க புத்தர் சிலை கொண்டு நிறுவுறான், பிள்ளையார் எடுத்துட்டு கொண்டு வச்சிருவான். இது எல்லாருக்கும் தெரியுது, ஏன் இவர்கள் பேசல, இது மதமாக மோதலை என்கிறார்களே. மதம் பார்த்துத்தான் இவர்கள் சலுகைகளை தருவார்கள் என்றால் மனிதம் எங்கிருக்கும் என்பதை அன்பிற்குரிய பிள்ளைகளை அருமை சொந்தங்கள் புரிந்து கொள்ள. நம்ம இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்க்கிறோம், இந்த என்ஆர்சிங்கிற அந்த குடியுரிமை சான்றிதழையும் நம்ம எதிர்க்கிறோம். முதல்ல உங்க சான்றிதழ்னா வெளியிடுங்க, அப்புறம் எங்க சான்றிதழை பற்றி பேசுவோம். நாம் ஒருபோதும் இதற்கு ஒத்துழைக்க கூடாது. மற்றவர்கள் சட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வரவில்லாட்டாலும் ஏற்றாலும் எதிர்த்தாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒருபோதும் ஏற்கக்கூடாது. நம்மளது மொத்த பேரையும் குடியுரிமை ஏற்றவர்கள் என்று அவர்கள் அறிவித்தாலும் அறிவிக்கிட்டது. சரி எங்களை எல்லாம் என்ன செய்யலான்னு இருக்க, ஒரு முகாம் தெரியா வீடு, நாங்களாம் அதுல இருந்துக்கிட்டு நாங்கள் தமிழர்கள் அதே நம்ம நாடாக்கிக்கிறோம், தனித்தீவாக்கி நம்ம நாடாக்கி தமிழர்கள் அது வராங்கப்பா. நாங்க ஒரு சாமியை கும்பிட்டு நாங்க பாட்டுக்கு அண்ணன் தம்பியா சாதி மதங்கள்லாம் கடந்து நிம்மதியா வாழ்ந்து செத்துப்போம். இவர்கள் நினைக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள், இவர்களே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். விக்டர் சொல்லுகிறான், இந்த சட்டம் உடம்பு பிடிக்கல எரிச்சலாருக்கு அடக்கி வை, ஒரு நாள் அதை பின்பற்றி அதிகாரத்தை கைப்பற்றிக்க, அப்புறம் கிழிச்சு தூர வச்சுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கங்க, அதை நாங்கள் செய்வோம். இந்திய பெருநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசிய மக்களையும் திரட்டுவோம், அவர்கள் கொன்றானால் நாங்க நிற்போம், எங்கள் கொன்றானால் அவர்கள் நிற்பாங்க. அப்படித்தான் என் பிள்ளைகள் திரிபுராவில் போய் அங்கே போராடி என் தங்கைக்கு அருகில் நின்றது, அப்படித்தான் சீக்கிய மக்களோடு நாங்கள் ஐயா ஜக்மோகனோடு நிற்கிறது, அப்படித்தான் காஷ்மீரிய மக்களுக்கு அங்க விட்டுக்கிற மாணவ பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து போராடி, அப்படித்தான் நாங்கள் என்ஆர்சி கேட்கல, நேஷனல் இன்னர் என்று பெருமைக்கு நீ வந்து என்ஆர்சி கொடுக்காது, அது தூக்கு இன்னர் என்று பெருமைக்கு தான். நுழையும் போது பீகார்ல இருந்து ஒருத்தன் வர்றானா, தொடர் வண்டியில வர்றானா, வானூர்தியில வர்றானா, பேருந்துல வர்றானா, அங்க நிறுத்து. எங்க போற, என்ன வேலைக்காக போற, உன் சொந்த ஊர் இது, உன் அப்பா அம்மா என்ன, உன் வயசு என்ன, உன் கல்வி தகுதி என்ன, உன் ஊர் இது, எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு எவ்வளவு நாள் இங்க இருப்ப, பதிவு உள்ள விடு, நீ எங்க போய் தங்குவ, அப்படித்தானே எங்களை உள்ள அனுப்புறான். கனடாவுக்கு போனோம்னா எங்களுக்கு அனுமதி கொடுக்கு, உள்ளுடைய அனுமதி கொடுக்கும்போது எங்க தங்குவா, எதற்காக வருகிறார், எல்லாம் கேட்கிறார்ல. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த உரிமை கூட, அதான் என் தம்பி ராஜீவ் காந்தி பேசுனா, இது மாநில உரிமை,
நீ என கொடு அப்படி நீ நேஷனல் இன்னர் என்ட்ரி பெர்மிட் அதை கொண்டு வா. அவன் இருக்கட்டும், அவனால பிரச்சனையா அதை நாங்க பாத்துக்கிறோம். அவன் எப்ப இருக்கணும் எப்ப போறோம் நாங்க முடிவு செய்யணும். நீ எல்லாரையும் அனுப்பிட்டு இங்க கொண்டாந்து விட்டுட்டு நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இந்தியா முதல்ல ஒரே நாடா, யார் உட்காந்து பேச வர்றது? யார் பேச? இந்தியா ஒரு நாடு கிடையாது, பல நாடுகளின் ஒன்றியம். மாநிலங்களில் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் கூட பதிவு செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, இது மாநிலங்களின் ஒன்றியம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீ மொத்த அதிகாரத்தையும் ஒரே இடத்துல குவிப்பது என்பது கொடுங்கோன்மை. அதுதான் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது. நான் பல தடவை பதிவு பண்ணிக்கேன் படிச்சு சொன்னது, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படுமானால் அங்கு மக்கள் தானாக கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள். அது வந்து கொண்டிருக்கு, உங்களால கிளர்ச்சி அடக்க முடியல, சொல்றீங்க மாணவ பிள்ளைகளை போராட்டக்காரர்களை அடிச்சு விடுக்கிறீங்க. ஏன்னா உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்தை உருவாகக்கூடாது என்று நினைக்கிறீங்க. அதுதான் கொடுங்கோடு, அதுதான் கொடுங்கோடு. இஸ்லாமிய மக்களை மதத்தின் பார்வைக்கு நீங்க வேறுபடுத்தி பார்த்து இங்க குடிகளற்றவர்களாக ஆக்க துடித்தால் எங்களுக்கு நீ குடியுரிமை கொடு கொடுக்காம போ, அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறேன். இவ்வளவு காலம் வந்துட்டு கொஞ்ச நாள் தான், ஆனால் இந்த கேள்விகளை நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டவர்கள், அதனால எழுப்பணும். அப்படி நீங்கள் இஸ்லாமிய மக்களை புறந்தள்ளி விட்டது இந்த நாடாக ஆக்க நினைத்தால் இந்தியா ஒரே நாடாக இருப்பது கனவிலும் நிகழாது என்பதை நீங்கள் காணப்படுவீர்கள். இந்தி மொழிதான் ஒரே மொழி என்று சொன்னபோது நான் சொன்னேன், பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். அதை கவனத்தில் வச்சுட்டு அதுக்கு சரித்திர சான்று நீங்கள் பிரசவித்த குழந்தை பாகிஸ்தான், பாகிஸ்தானும் நீங்களும் சேர்ந்து பிரசவித்த குழந்தை பங்களாதேஷ், கவனத்தில் வச்சுட்டு பேசணும். சின்ன பசங்களா கூட்டிட்டு கருப்பவர் சட்டை போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஓரத்துன்னு கத்திக்கிட்டு நினைக்கூடாது ராஜா. உலகத்தில் எல்லா புரட்சிகரமும் இப்படிதான் நடந்திருக்கு, எல்லா புரட்சிகர போராட்டங்களும் ஒரு புள்ளியிலிருந்தான் தொடங்கியிருக்கு. கவனமா வச்சுட்டு பேசணும். இன்னும் 4.5 ஆண்டுகள் ஆட்சி இருக்குன்னு, 4.5 ஆண்டுகள் தான் இருக்கு. அளவு பெரிய நேர்மையாளர்களே, நீங்க ஒரு தடவை அந்த வாக்கேந்திரத்தை விட்டுட்டு தேர்தலை சந்திங்க, நீங்கள் எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். டாட்டாவுக்கும் அதானிக்கும் 35,000 கோடி கடனை தள்ளுபடி செய்துவிட்டு பிரதம அமைச்சரின் வீட்டு வாசலே மானத்திலிருந்து நிர்வாணமாக நின்று போராடிய விவசாயிகள், வேளாண்குடி மக்களின் கடனை தள்ளுபடி செய்யாத பெருமக்கள் நீங்க, உங்களுடைய நேர்மையை நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் இந்த குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். தமிழ் தேசிய பிள்ளைகள், தன்மானமிக்க இனமானமிக்க தமிழ் பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் இந்த சட்டத்திற்கு ஒத்துழைக்க மாட்டோம். குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் எங்கள் எதிர்ப்புணர்வை இதற்கு காட்டுவோம். முடிந்தால் நாடு தழுவி ஒரு கையெழுத்து இயக்கத்தை இதற்கு எதிராக நாங்கள் நடத்துவோம். நாங்கள் இந்திய நாட்டின் உயர்ந்த நீதிமன்றத்திலே இதற்கு எதிராக வழக்கு தொடுக்க போகிறோம். பலர் தொடுத்திருக்கிறார்கள், நாம் தமிழர் கட்சி அங்கு இருக்கிற என்னுடைய தம்பி துறவு பாரியவர்கள் இதற்கு முனைப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறோம். உளமாற நாங்கள் இதற்கு எதிராக நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்கிறோம். அப்ப நீங்க சொல்றது மாதிரி அங்க பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இஸ்லாமியர்களை நாங்கள் குடியுரிமையற்றவர்கள் ஆக்குங்கிற மாதிரி, நாங்க தமிழ் தேசிய மக்கள், இது என் நாடு, நாங்கள் பிறமொழியாளர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி வெளியேற்றினா நீ என்ன செய்வ? என்ன செய்வ? மதத்திற்காக மாநிலம் எப்படி நாடு எப்படி உருவாகும்? நான் மோடி ஐயாட்டே கேட்கிறேன். மோடி ஐயாட்ட 6 வயதில் இருக்கும் போது நீங்க RSS கொடியை பிடிச்சு கொண்டு குஜராத் தனி மாநிலமாக போராடி இருக்கீங்க, சான்று இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கிறவன் இந்து, குஜராத்தில் இருக்கிறவன் இந்து, அப்புறம் எதுக்கு தனி மாநிலம்? ஒரே மாநிலத்துல இருந்து கும்பி வச்சிருக்கலாம் ராஜா, எதுக்கு தனி மாநிலம் கேட்கீங்க? ஏனென்றால் அவன் மராட்டிய, நீ குஜராத்தி, அதான் காரணம். உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சேர்க்கீங்க ராஜா, என்ன ராஜா அது? கவனமா வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். ரொம்ப நேரமா நாற்காலி வேலையில கால் கடிஞ்சு நிக்கிறீங்க நீங்க, இதான் எங்க நிலைப்பாடு. நாங்க அதை எதிர்ப்போம், அது எந்த நிலைக்கும் போய் எதிர்ப்போம்.
இவங்கெல்லாம் எதிர்த்து என்ன ஆக போதுன்னு தேர்தல் ஒரு இடத்துல கூட போட்டிடாத இன்னும் பெரிய கட்சியா எல்லா இடத்துலயும் போட்டிட நாங்க பெரிய கட்சியா போர் வரும்போது சொல்றான்ல எல்லா போரையும் எல்லா சண்டையிலும் கலந்துக்கிறவன் வீரன் அவர் பயங்கரமான வீரர் போர் வரும்போது படுத்துக்குவாருங்கிறது நான் இந்த வீரன் இதெல்லாம் போர் இல்லாம நான் அக்க போற இந்த போருக்கெல்லாம் வரமாட்டியெல்லாம் வைக்க போறீங்களா இதுக்கெல்லாம் வர்றதுங்கிறது அவர்களுக்கு போற தெரியாது அங்கத்தானே போறோம் திரும்ப திரும்ப நாம் பதிவு செய்வது சிறுபான்மை என்ற சொல்லையே நாம் அறுத்து நிற்கணும் நாட்டின் குடிமக்களில் மதத்தின்பால் அவன் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பார்ப்பதை நாம் வெறுக்கிறோம் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது அதைத்தான் எமது புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று முழங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ளவும் இந்த மாநிலத்திற்குள் கேரளாவிலிருந்து ஒருவர் வந்தால் அவர் திராவிடர் இந்து ஆந்திராவிலிருந்து ஒருவர் வந்தார் அவர் திராவிடர் இந்து கர்நாடகாவிலிருந்து ஒருவர் வந்தார் அவர் திராவிடர் இந்து பீகாரிலிருந்து ஒருவர் இங்கு வந்தார் அவர் இந்தியர் இந்து மகாராஷ்டிராவிலிருந்து ஒருவர் வந்தார் அவர் இந்து இந்தியர் ஆனால் இந்த நிலத்திலிருந்து ஒருவன் ஒரு தமிழ் பிள்ளை எந்த மாநிலத்திற்கு எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவன் இந்து அல்ல அவன் இஸ்லாமியன் அல்ல அவன் கிறிஸ்தவன் அல்ல அவன் தமிழனாகத்தான் பார்க்கப்படுகிறான் என்பதை மகாராஷ்டிராவில் 26 லட்சம் பேர் 36 லட்சம் பேர் நாங்கள் இருந்தோம் தமிழன் மலேசியாவில் 36 லட்சம் பேர் தமிழன் அப்படிதான் பார்க்கலாம் கனடாவில் நாங்கள் போய் வாழ்றோம் குடியுரிமை பெற்று ஆனாலும் நாங்கள் தமிழ் அகதிகள் தான் தமிழர் எங்கு போனாலும் எங்களை தமிழர்கள் என்று அடையாளத்துடன் பார்க்கிறார்கள் நாங்கள் மற்றவர்களைப் போல இங்கு வந்து பச்சை தமிழர் மஞ்சள் தமிழர் வெள்ளை தமிழர் என்று மாறிக்கொள்கிறார்கள் எனவே நன்மைக்குரிய உறவுகளின் உடன் பிறந்தார்கள் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து நடந்த இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே தலைமையேற்று நடத்துவதாக இருந்த பெருமதிப்பிற்குரிய நம்ம ஐயா மணியரசன் அவர்கள் வருகிறார்கள் அவருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் வந்திருப்பார்கள் இதில் பங்கேற்ற அனைத்து என் உடன் பிறந்தார்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் இந்த சட்டத்தை அதை நிறைவேறது இல்லை ஆனால் நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் அதற்கான எதிர்த்து எதிர்நிலையை நாம் நிறைவேற்றி காட்டுவோம் எனவே என் அன்புக்குரிய சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நன்றி நாம் தமிழ்